ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் ஆஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 kg கோகோனட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ண போகிறது. இது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தோட்டத்துக்கு வந்தாச்சு. விறகு பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான விறகு அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரைஸ்க்கு நாங்கள் எத்தனை தேங்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 தேங்காய் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு பக்கம் மில்க் எடுத்துட்டு இருக்கட்டும். இப்போ நாங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பெரிய பாத்திரம் ஒன்று வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இது கூடவே 1/2 லிட்டர் நாங்கள் நெய் எடுத்துருந்தோம். 1/2 லிட்டரை ஸ்டார்டிங்லேயே நம்ம மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வரணும். கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணுமே 50 கிராம் உள்ள சேர்த்துக்கலாம். கேஜிக்கு பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி 2 கிலோ எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே வரலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நாம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வரலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வெள்ளதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதோட குவான்டிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 1 kg ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வர நல்லா வதக்கி தக்காளியும் சேர்த்து நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே வரணும். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போதே பெருஞ்சீரகம் 1/4 கிலோ பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த சீரக பொடியை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். பெருஞ்சீரகத்தை லைட்டாக நம்ம பொன்னிறமாக வறுத்து தான் பவுடர் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம். கோகோனட் ரைஸ் அப்படிங்கிறதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரைஸ்க்கு வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் மட்டுமே சேர்த்து தான் பண்ணணும். நாங்கள் 20 kg ரைஸ் எடுத்திருந்தோம். 1 கப் ரைஸ்க்கு வந்துட்டு நாங்கள் 2.5 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் எத்தனை கேஜி ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 to 15 minutes நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட க்ளீன் பண்ணி வச்சிருக்க ரைஸை உள்ள சேர்த்துடலாம். ரைஸை உள்ள சேர்த்ததுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். கல்லுப்பு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போது மீதி இருக்க நெய்யையும் உள்ள சேர்த்து இது கூடவே கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட ரெசிபி உங்களுக்கு என்னென்னு தெரியும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அவ்வளோதான் காய்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம டவுன் குவாண்டியில் ஆட் பண்ணிவிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம விட்டுற போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரீஓப்பன் பண்ணி 3 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே நம்ம தம் போட்டுடலாம். நடுவில் இருக்க விறகு எல்லாத்தையும் சைடில் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு மேலே கங்கு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி தம் போட்டுருவாங்க.
அவ்வளவுதான் நம்மளோட கோகனட் ரைஸ் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு இத ஒன் டைம் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு இந்த மாதிரி மேலும் கீழுமா நம்ம கிளறி விட்டுட்டு வரணும் பார்க்கவே ரைஸ் சூப்பரா இருந்தது அதை விட டேஸ்டும் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கனா உங்களுக்கு இதே டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரான ஒரு கோகனட் ரைஸ் நீங்க ரெடி பண்ணிடலாம் இது எங்க அம்மா ப்ரிபேர் பண்ணதுதான் அவங்க குக்கிங்னாலே எங்க வீட்ல மோஸ்ட் ஆஃப் எங்க அம்மாவை தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரா குக் பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கோகனட் ரைஸ் எதுக்கு ப்ரிபேர் பண்றோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லவே இல்ல பாத்தீங்களா நாங்க இது எதுக்காக பண்ணோம் அப்படிን கேட்டிங்கனா மௌலிதுக்காக தான் இது வந்து வெளியில உள்ளவங்க எல்லாருக்கும் பார்சல் போட்டு கொடுப்பாங்க நாங்களும் அல்ஹம்துலில்லா இதே மாதிரி எல்லாருக்கும் பார்சல் போட்டு வெளியில உள்ளவங்க அப்புறம் தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சோம் இந்த கோகனட் ரைஸ்க்கு சைடிஸ் என்ன அப்படிን பாத்துக்கிட்டீங்கனா நாங்க பீஃப் கிரேவியும் அப்புறம் ரால் கிரேவியும் தான் பண்ணிருந்தோம் ரொம்ப திருப்தியாவே இந்த சாப்பாடை நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம கிச்சன்ல செய்யற டிஷஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து டெலிவரி ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்